வணக்கம். உருளைக்கிழங்கு ஆம்லெட் எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், மூணு முட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் காரமாக வேணால் பச்சை மிளகாய் வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கை பொரித்து எடுத்துக்கணும். நான் தோலோடு கட் பண்ணி எடுத்துருக்கேன், சுவை நல்லாயிருக்கும். தோல் வேணும்னா சீவிட்டு கட் பண்ணிக்கணும். இந்தளவு சலசலன்னு வந்ததும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வச்சிருந்தோம், இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கணும். முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணால் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மல்லித்தழை, கலக்கின முட்டையை சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன கடாயை எடுத்துக்கிறேன், அதில் இருக்க அதே எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே எண்ணெய் அதிகமாக இருந்ததுன்னா எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும். ரெண்டு பக்கமும் கொஞ்சம் செவந்து வந்ததும் எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. நன்றி.